ரஜினி 170 அதாவது லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிக்க ஜெய ஞானவேல் அவர்கள் இயக்கத்தில் 170வது படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின் அவருடைய படம் இப்போது படப்பிடிப்பு போய்கிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றியான அப்டேட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ புதுசாக வந்து ஒரு அப்டேட் வந்திருக்குது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இதுக்கு முன்னாடியான ஜெயிலர் திரைப்படத்தில் வந்து நிறைய கதாநாயகர்கள் நடித்தார்கள் அவர் கூட சேர்ந்து, அதாவது ரஜினி சார் கூட சேர்ந்து, இப்போ ஜாக்கி ஷெராஃபு, அதுக்கப்புறவு கன்னட சூப்பர் ஸ்டார் நம்ம ராஜ்குமார் அவர்களுடைய பையன் சிவராஜ்குமார், அதுக்கப்புறவு மோகன்லால், இப்படிப்பட்ட பெரும் நட்சத்திர கூட்டணிகள்லாம் சேர்ந்து நடித்த அந்த திரைப்படம். அதனாலே அந்த திரைப்படம் வந்து ஒரு பங்கு நல்ல வசூல் ஈட்டுச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இருந்ததுனால, இந்த ஞானவேல் அவர்கள் இயக்கிக்கிட்டு இருக்கிற அந்த 170வது படத்துலேயும் ஏதாவது இன்னும் ஒரு பல, அதாவது ஏற்கனவே அமிதாப் பச்சன் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் நமக்கு வந்தது, ஆனாலும் இன்னும் வேறு ஏதாவது தமிழ் திரையுலகை சார்ந்த முக்கிய கதாநாயகர்கள் யாராவது ஒருத்தர், அதுக்கு ஏதோ ஒரு கதாபாத்திரம் இருக்குது, அந்த கதாபாத்திரத்துக்கு முக்கிய கதாநாயகர்களில் யாராவது ஒருத்தரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொன்னாராம் சூப்பர் ஸ்டாரு. ஸோ அதுக்கு இயக்குனர் ஞானவேலும் சரி அப்படிங்கிற மாதிரி இது நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த கதாபாத்திரத்திற்கு அஜித் அப்படி இல்லைன்னா விஜய் சேதுபதி இரண்டு பேரிடமும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது. என்னென்னா இப்போது அஜித்தா விஜய் சேதுபதியா, விஜய் சேதுபதி வந்து ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் கூட ஒரு படம் வந்து ஜாயின் பண்ணி நடிச்சிட்டார், ஆனால் வந்து இப்போது தலை வந்து சேர்ந்தார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் கூட அது ரெட்டத்தலை படமாக ஆகிடும் அப்படின்னு ரசிகர்கள்லாம் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்காங்களாம். அஜித்தும் ரஜினியும் சேர்ந்து ஒரே ஸ்க்ரீனில் வருவதை பார்ப்பதற்கு ரசிகர்கள் மிகுந்த ஆவலாக இருக்கிறார்கள். அது நடக்குமா, அப்படி ஒரு சம்பவம் நமக்கு அதை திரையில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.